அனைவருக்கும் அன்பு வணக்கம். கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திருவிக்கமா, வாமனா, ஸ்ரீதரா, இஷிகேஷா, பத்மநாபா, தாமோதரா, உலகமெல்லாம் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய நாராயணனுடைய பாதத்தை சிக்கன சேவித்து இன்றைய புலர்காலை பொழுதில் நாளெல்லாம் உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய ஜெயா தொலைக்காட்சியின் வாயிலாக அருள் நேரத்தில் ஆனந்த ஆரம்ப நிகழ்வில் எங்கள் தொழில்நுட்ப கலைஞர்களோடும் நிகழ்ச்சி தயாரிப்பாளரோடும் உங்களை சந்திப்பதிலும் சிந்திப்பதிலும் மற்றற்ற மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மாறட்டும், மலரட்டும். அன்புக்குரியவர்களே, உலகத்தில் ஒவ்வொரு நூலுக்கும் ஒரு சிறப்பு உண்டு. படிப்பே நமக்கு ஆனந்தத்தை தரக்கூடியதுதான். ஆனால் உலகத்தின் பொதுமறை என்று சொல்லக்கூடிய திருக்குறளை நாம் எழுத்தண்ணி வாசித்தோம் என்று சொன்னால் அதில் வற்றாத ஜீவநதியாக, அட்சய பாத்திரமாக, காமதேனுவாக, கற்பகத்தருவாக அல்ல அல்ல செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. அதை நேசித்து வாசித்தால், பூசித்து வாசித்தால் எவ்வளவு ஆனந்தம் தெரியுமா? 1330 குறள், 133 அதிகாரம் என்றாலும் கூட நம் கண்முன்னே காலவெள்ளத்தால் அழியாத கல்வெட்டாக இருப்பது ஒரு அற்புதமான குறள். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்டவடு. அதிலே உள்ள நுட்பத்தை நாம் ஆராய வேண்டும். எந்த ஒரு மனிதனையும் எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் பிறரை நீங்கள் சுடு சொல்லால் சுட்டுவிட்டீர்கள் என்று சொன்னால் அந்த வடு ஆறவே ஆறாது. காரணம், தீயினால் சுடக்கூடிய நெருப்பால் வரக்கூடிய காயம் கூட ஆறிவிடுமாம், ஆனால் சுடு சொல்லால் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய காயம் ஆறவே ஆறாது. இத்தோடு வள்ளுவன் நின்றுவிட்டாரா என்றால் இல்லை நண்பர்களே. யாக்காவாராயினும் நா காக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு. உலகத்தில் நம்முடைய வார்த்தைகளை நாம் சிக்கனமாக நம்முடைய பாட்டிமார்கள் சுருக்குப்பையில் சேர்க்கக்கூடிய நாணயம் போல சேர்த்து சேர்த்து வைக்க வேண்டும், நாவை அடக்கி ஆட வேண்டும். காரணம், உலகத்திலேயே ஒப்பு உயர்வற்ற உறுப்பு இந்த நாக்குத்தான். 6 அடி மனிதனுக்கு அந்த அரையங்கள நாக்குத்தான் அவனுடைய வாழ்வுக்கும் சாவுக்கும் காரணமாக இருக்கிறது என்று பதிவு செய்கின்றார்கள். இதை எதற்கு இன்றைய புலர்காலை பொழுதில், இன்றைய ஆனந்த ஆரம்பத்தில் வலியுறுத்துகிறோம் என்றால், எப்பொழுதுமே நாம் அமங்கலச் சொல் சொல்லக்கூடாது. அடிக்கடி நாம் நம்முடைய ஜெயா தொலைக்காட்சியில் சொல்வது உண்டு, நம்முடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய முன்னோர்கள் மாலை நேரங்களில் விளக்கு வைத்து விட்டால் வீட்டில் சொல்லுவார்கள், விளக்கு வச்சாச்சு, கொல்லப்பக்கம் கதவை சாத்து, மகாலட்சுமி வர்ற நேரம் அமங்கல சொல் சொல்லாதே. காரணம், ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும். 10,000 பாட்டை சத்தாக தந்த கம்பன் கவிநயத்திலிருந்து 1-2 செய்திகளை உங்களுக்கு சொல்கின்றேன் பாருங்கள். அமங்கல சொல் சொல்லக்கூடாது. கற்பின் கழனி, கற்பின் கொழுந்தாக இருக்கக்கூடிய சீதா பிராட்டி மாயமானை கேட்கின்றாள். உங்களுக்கு இந்த வரலாறு கதை தெரியும். ஆனால் அது வந்திருப்பது மாரீசன் என்கின்ற மாயமான் என்று சொன்னபோது கூட, இல்லை இல்லை, எனக்கு அந்த பொன்மான் வேண்டும் என்று பிடிவாதமாக இருந்தால் பெண்மானாகிய சீதை. பிடித்து வருவதற்காக லக்ஷ்மணன் முற்பட்ட போது, இல்லை இல்லை, கணவன் தேடி ஓடி நாடி பரிசாக கொடுத்தால் சிறப்பாக இருக்குமே என்று பார்வையால் அவள் உணர்த்தினாள். நடையில் நின்றுயர் நாயகன் ராமன் ஓடினான் மான் பின்னே. நடந்த கதை உங்களுக்கு தெரியும். ஆனாலும் கூட மாரிசன் இறந்தபோது இது மாய சூழ்ச்சியை செய்ய வேண்டும் என்று சீதா லக்ஷ்மணா என்று ஒரு குரல் எழுப்பினான். அது ராமனுடைய குரல் இல்லை என்பது லக்ஷ்மணனுக்கு தெரியும். இருந்தாலும் அருகருகே இருவேரும் நின்றபோது சீத்தை ஒரு வார்த்தை சொல்வதாக கம்பன் சொல்கின்றான். 10,000 பாட்டில் உள்ள மிகப்பெரிய சுடுசொல், நின்றியோ ஒரு நீ. லக்ஷ்மணா, நீ எதுக்கு நான் தனியாக இருக்கும்போது என் பக்கத்தில் இருக்கேன்னு எனக்கு தெரியுது, நீ போறியா, இல்லாட்டி நானே என்னை தீக்குள்ள இறங்கி கட்டுமாங்கிற ஒரு சுடு சொல்லை தாயாக இருக்கக்கூடிய சீத்தை சொல்லிட்டான். இதற்கு அப்படியே நீங்கள் பட்டாபிஷேக காட்சிக்கு முன் காட்சியை பாருங்கள். அற்புதமாக 14 ஆண்டுகள் வனவாசம் முடிந்து
அசோகவனத்திலே இருந்த சீத்தை ராமனோடு சேரக்கூடிய காட்சியில் ராமன் ஒரு வார்த்தை சொல்லிடுவான், உன்னுடைய கற்பின் திறத்தை நிரூபிப்பதற்கு நீ அக்னி பிரவேசம் செல்லணும்னு சொல்லுவான். நல்லா யோசிச்சு பாருங்க, எத்தனை 14 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த லக்ஷ்மணன் மனதிலே உறுத்தி கொண்டிருந்ததே அதற்கு கம்பனே வெடிமோட்சமாக சொல்கின்றான். இளையவா இடுதி. லக்ஷ்மணனே, இந்த சீதை அக்னி பிரவேசம் இறங்குறதுக்கான தீமூட்டுவதற்கான ஆயத்த பணிகளை மேற்கொள்கின்ற வகையில் இயற்கை அமைந்திருக்கிறது. காரணம், இந்த சுடுசொல் 14 வருஷம் இதயத்தை தாங்கி இருக்கிறது. கம்பன் தான் கல்யாணத்தில் போடுவான், ராமனும் சீதையும் இணைந்திருக்கின்ற போது உழுந்து இடமில்லைன்னு. ஏன்னா அமங்கலச் சொல் சொல்லக்கூடாது திருமணத்தில். ராவணன் இறப்பில் ராமன் விட்ட அம்பு மார்பில் போய் தொலைச்சதான், எல்லிருக்கும் இடம் கூட இல்லை, ஏன்னா அது இறப்பு. எனவே தயவு செய்து இன்றைய புலர்காலை பொழுதில் பெரியோர்கள் இளைஞர்கள் அத்தனை பேரையும் பணிந்து கைகூப்பி கேட்டுக்கொள்வேன், அமங்கலச் சொல்லை சொல்லாதீர்கள், பிறரை வாழ்த்துகின்ற மந்திரச் சொல்களை சொல்லுங்கள், அது வாழ்க்கை முழுவதும் ஆனந்தம் தரும். மீண்டும் நற்சிந்தனையோடு நாளை சந்திப்போம். வணக்கம்.